வெல்கம் டு மை ஏபிஜே ஃபேமிலி. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஜாக் ஃப்ரூட் நாட் டபுள் கலர் பேஸ்கெட் பார்க்க போறோங்க. அதாவது பலாமுல் சொல்வாங்க அந்த பேக் தாங்க நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதே போல வந்து நான் நெல்லிக்கனி பேக் கூட போட்டிருக்கேன் ஆம்லா நாட். அதையும் நான் வந்து உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிகினர்ஸ் நாட்ஸுக்கும் நான் போட்டிருக்கேங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம டபுள் கலரில் இதை பண்ண போகிறோங்க. ரெட் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி வந்து மாலை கூட போட்டிருக்காங்க. நான் இதே இந்த ஜாக் ஃப்ரூட் நாட்லேயே மாலையும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அளவுக்கு போயிடலாம். இந்த மாதிரி வந்து ரெட் கலர் ஒயர் வித் கிரீன் கலர், ரெட் கலர் ஒயர் முதல்ல எடுத்துக்கலாம். இதில் வந்து 8 அடிக்கு அதாவது 8 ஃபீட்டு வச்சு அளவு வச்சு ஸ்கேல் 1 அடி ஸ்கேலில் 8 தடவை நீங்கள் அளந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 அடி கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் ஒவ்வொரு ஒயரையும் நாம் மொத்தம் 36 ஒயர் கட் பண்ண போகிறோங்க. ஆமாம், ஒவ்வொரு பூக்கும் வந்து நமக்கு 2 ஒயர் நமக்கு தேவைப்படும். அது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 36 ஒயரு கிரீன் ரெட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சொல்லியிருக்கேன். அதில் வந்து ரெட்டு மட்டும் வந்து 24 ஒயரு, கிரீனுக்கு வந்து 12 ஒயரு. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள் பாக்ஸ் நாட் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாக்ஸ் நாட் போடுறதுக்கு முதல்ல ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, மடித்து வச்சுக்கோங்க. இன்னொன்றையும் மடித்து வச்சுக்கிட்டு அதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு போயிடும், சைடில் இருக்க ஒயரை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு பிகினர்ஸ் நாட்டுக்காக போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க, நல்லா டீட்டெயிலாக இருக்கும். இதே போலவே நம்ம எல்லா ஒயர்ஸையும் 2 2 பிடிச்சி இந்த மாதிரி நாட் போட்டுருக்கோம் பாருங்க. ரெட் கலர் ஒயர்ஸ் எல்லாத்தையும் நாட் போட்டு வச்சுட்டேன். அப்போ உங்களுக்கு 12 பூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி கிரீனையும் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து நமக்கு 6 பூ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம முதல்ல ரெட்டு வந்து 6 பூ சேர்த்துருவோம், அப்புறமா கிரீன் 6 பூ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 சேர்த்துருவாங்க. இப்போ 2 பூவையும் முதல்ல தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இது ரெண்டுத்தையும் முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லூசா வந்தா கூட கொஞ்சம் கிட்ட வச்சு நீங்க அப்படியே டைட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரெக்டா பக்கத்துல வரணும். இது எப்படி வரும்னா, ஒரு பூ மேல வரும், ஒரு பூ கீழே வரும், இப்படியே மாத்தி மாத்தி வரும். ஒன்று மேலே ஒன்று கீழே வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்த பூவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து இன்னொரு பூவையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம், மேல் பக்கமாக வர மாதிரி ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பாக்ஸ் நாட் தான். நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்போ கிரீன் ஒயரை அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
பாக்ஸ் நாட் இந்த பூவிய அந்த பூவிய வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் கிரீன் பூ வந்து 6 பூ வச்சிருக்கோம் இதே மாதிரி ஒரு ஒரு பூவா நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்ப மொத்தம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் レッド ஒரு 6 பூ அப்புறம் green ஒரு 6 மறுபடியும் ஒரு レッド ஒரு 6 பூ அப்ப உங்களுக்கு 18 பூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க ஃபுல்லா レッド ஃபுல்லா ஜாயின் பண்ணியாச்சு நமக்கு மொத்தம் 18 பூ வந்து ஸ்ட்ரைட்டா கிடைச்சிருக்கு இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க பூவை விட்டுங்க அது பக்கத்துல இருக்கலையா பாருங்க கிராஸ் ஆகுதுல அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் லாஸ்ட்ல இருக்கிற பூவை விட்டுடணும் விட்டுட்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கறத போட கூடாது கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கும் பாருங்க அதை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல கிராஸ் ஆகுதுல தனியா கிராஸ் ஆகுறது தனித்தனியா நாம போட்டோம் அதோட இத ஜாயின் பண்ண கூடாது ஏனா இதுக்கு சுத்து வயர் ரன்னிங் வயர் கிடையாது அப்படியே ஜாயின் பண்ணி கிராஸ் ஆகற வயரலாம் நம்ம அப்படியே போட்டுட்டே வர வேண்டியதுதான் இந்த லைன் ஃபுல்லா நம்ம இதே மாதிரி தான் போட போறோம் கிராஸ் ஆகற வயரலாம் பாக்ஸ்ல போட்டுட்டே வர போறோம் இந்த லைன் ஃபுல்லா போட்டுட்டு அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு அடுத்த லைன் அந்த பக்கம் பாக்ஸ் நாட் பாருங்க அதே மாதிரி போட்டு திருப்பி திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இது மொத்தம் எத்தனை லைன் வரணும்னா பாருங்க 1 2 3 4 5 பூ வரணும் இந்த மாதிரி சைடுல 5 பூ கிடைக்கிற வரைக்கும் நம்ம போடணும் அதே மாதிரி இந்த பக்கமும் 5 பூ இருக்கு பாருங்க 5 பூ வர வரைக்கும் நம்ம அதே மாதிரியே போட்டுக்கலாம் அப்ப நமக்கு இந்த மாதிரி அடி கிடைச்சிரும் பக்கமும் அதே மாதிரி 5 பூ இருக்கு இந்த பக்கமும் 5 பூ இருக்கு இப்போ நம்ம இந்த பாருங்க 5 இருக்கு இல்லையா இதுல இந்த 4 5 பூ இருக்கு இல்லையா அங்க வந்து 1 2 3 4 5 னு எண்ணி வரலாம் இந்த 4வது பூவும் 5வது பூவையும் சேர்த்து நாம கார்னர் திருப்ப போறோம் பாக்ஸ் நாட் போடலாம் அப்படி இல்லனாக்கா நீங்க வந்து ஜாக் ஃப்ரூட் நாட் போடலாம் இதே மாதிரி அந்த சைடுலயும் அதே மாதிரி போட்டுக்கலாம் 5வது வயர் 4வது வயர் ரெண்டத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சி இது வந்து நான் ஜாக் ஃப்ரூட் நாட் போடுறேன் உங்களுக்கு காட்டிறதுக்காக தான் அங்க பாக்ஸ் நாட் போட்டேன் ஜாக் ஃப்ரூட் நாட் போட்டுக்கலாம் ஏற்கனவே எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதையும் ஒரு தடவை பாத்துக்கோங்க ஈஸியா இருக்கும் இது ஈஸியான மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாட் வந்துருச்சு. இப்போ அடுத்து மூலையை அதே மாதிரி திருப்பினா
அஞ்சாவது பூவையும் நாலாவது பூவையும் சேர்த்து கார்னர் திருப்பிடலாம். இங்கேயும் வந்து ஜாக் ஃப்ரூட் நாட் தான் போடணும். ஒரு ஜாக் ஃப்ரூட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த மூலை அதே மாதிரி நம்ம 4 சைட்ஸ்லயும் வந்து 4 கார்னர்ஸ்லயும் இதே மாதிரி போட போறோம். ஒருவேளை சரியா வரலன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகா வந்துடும். ஸ்டார்டிங்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போட போட உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். பக்கத்தில் இருக்க கிராஸை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அது போட்ட ஒயர்லேருந்து போடக்கூடாது, பக்கத்தில் இருக்க தனியாக கிராஸ்லேருந்து போட்டுட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இனிமேல் ஃபுல்லாக நம்ம ஜாக் ஃப்ரூட் நாட் தான் போட போகிறோம். இப்போ இந்த கிராஸ் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி நம்ம ஜாக் ஃப்ரூட் நாட் தான் போட போகிறோம். ஒவ்வொரு கிராஸையும் பாருங்கள், இப்படியே நம்ம சுற்றி சுற்றி போட்டுட்டு வரலாம். பாருங்க அதே போல நான் ஜாக் ஃப்ரூட் நாட் போட்டு ஃபுல்லாக போட்டு வந்தேன். டிசைன் பாருங்க எப்படி வந்திருக்கு. ஆனால் இது வந்து அப்படியே சுருண்டு போ கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்திருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரெட் கலரில் இருக்கும் இந்த ஜாக் ஃப்ரூட் நாட்க்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பார்க்கறது. கீழே பாருங்கள் பேஸ் வந்து பாக்ஸ் நாட் போட்டோம்னா அது இது இந்த மாதிரி சுருண்டு வந்ததுனால நம்ம வந்து இப்படியே சுருங்கணுன்னாலும் பேக் வந்து சுருண்டு நிற்கும். அதனால் நாம் என்ன பண்ணலாம், இது கிராஸாக தானே நிற்கிது ஒயரு, இந்த கிராஸ் ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை மடித்து சொருகவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு எல்லா ஒயரையும் சுற்றி போட்டுருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருகினா தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நிற்கிது. இதே போலவே நம்ம சுற்றி போட்டுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க நான் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் பாக்ஸ் நாட்டு போட்டுட்டு நம்ம இப்போ திருப்பிட்டோம். பேகை திருப்பி வச்சுட்டு அந்த பாக்ஸ் நாட் மட்டும் மடிக்கணும், ஜாக் ஃப்ரூட் மடிக்கக்கூடாது. பாக்ஸ் நாட் மட்டும் மடிச்சுட்டு நாம் இந்த மாதிரி உள்ளே வந்து சொருகி வச்சுக்கலாம். அந்த அந்த ஒயர் போகிற கிராஸ்க்கே நம்ம சொருகணும்னா வெளியில் தெரியாது, ரெண்டு பக்கமும் அதே மாதிரி சொருகி விடலாம். சொருகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஏதாவது குச்சி வச்சு லைட்டாக அதை இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த இடம் இந்த பக்கமாக அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சொருகுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
பெருசாவும் வேணாம். நீங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கங்க. ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு சொல்லுங்க. முதல்ல சொருகும் போது தான் கொஞ்சம் நிறைய ஒயர்ஸ் இருக்கனால டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்புறம் சொருக சொருக உங்களுக்கு கரெக்டா வரும். அவ்வளவுதாங்க. இப்ப நான் ஃபுல்லாவே சொருகிட்டேன். பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் சொருகியாச்சு. பேகை திருப்பிட்டேன். இப்போ பேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நிற்குது. நீங்களே பார்க்குறீங்க. அந்த பேகை நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது தாங்க நமக்கு ஒரு ஹாப்பினஸே இருக்கும். அது டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அடுத்த துணி போட்டுக்கலாம். நடுவில் வந்து நாலு ஒயர் வந்து நம்ம அது உள்ள மட்டும் தான் வரும். சைடில் இருக்க ரெண்டு ரெண்டு ஒயர் வந்து தான் வந்து உங்களுக்கு மேலே தெரிய போகுது. அதனால வேறு கலர் ஒயர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ரெட் கலரே உங்ககிட்ட இருந்துதான் ரெட் கலரே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆறு புடி ஆறு ஒயர் வருதுல நாலு ஒயரை வந்து நடுவில் இருக்க நாலு ஒயரை ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்க ஒயரை வந்து நம்ம ஜட பின்ற மாதிரி தான் பின்னிட்டே வரப்போம். ரைட்டில் இருக்க ஒயரை எடுத்து இந்த பக்கம் லெஃப்டில் கொடுத்துருக்கோம். மேலே இருக்க இந்த பக்கம் இருக்க ஒயரை கீழே கொடுக்கணும். இது எப்படின்னா அந்த பள்ளமான பக்கம் மேடான பக்கம் அது மாதிரி சேர்த்து ஜாயின் பிடிச்சிக்கோங்க. மேலே மேடு கீழே பள்ளம் அதே மாதிரி இந்த பக்கம் மேலே மேடு கீழே பள்ளம் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். முதல்ல மேல் பக்கமாக போடணும். எந்த பக்கம் மேலாக வந்தோ அந்த பக்கம் வந்து நம்ம மேல் ஒயரை போடணும். ஆப்போசிட் பக்கம் வந்து கீழ் பக்கமா எடுத்து வந்து இது கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மேடா வருதுல இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். இத வந்து கீழே போட்டு போயிடலாம். இன்னொரு மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தடவை போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டைட்டாக பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ஒயரும் வெளியவே தெரியாது. கை மட்டும் விடாமல் வந்து நம்ம பிடிச்சி போடணும். விட்டோன்னா அது அப்படியே லூஸ் ஆகிடும். இது ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம மற்ற வேலை பார்க்க முடியும். விடாமல் போடணும். ஒன் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து அடுத்த பக்கம் நம்ம விட போறோம். இங்க இருந்து ஒரு அஞ்சு பூ தள்ளி ஆறு பூ தள்ளி நீங்க அப்படியே அதை ரெண்டா பிரிச்சு உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. உள்ள வச்சு நம்ம நல்லா ஒரு முடிச்சு மாதிரி நல்லா டைட்டா இழுத்து ஒரு முடிச்சு போட்டு அதை அப்படியே சுருக்கி விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு புடி நல்லா டைட் ஆகிடும். ரெண்டு பக்கமும் நான் இப்போ போட்டுட்டேன். ரெண்டு பக்கம் புடியும் போட்டாச்சு. நல்லா சோறிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா டைட்டாக கிளிப் ஆகிடும். இப்போ பேக் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக இதை பேகை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பசங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து வீட்டில் நம்ம வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஒரு அளவு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும்.
அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எங்களோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.